பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றுமே இல்லை, முடிஞ்சால் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க, இன்றைக்கே பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறீங்களே நல்லா தான் இருக்கேன்னு, இன்றைக்கே போங்க. இன்றைக்கே போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் மட்டும் பண்ணுங்க, லிஸ்ட்டை போட்டு கொடுப்பான். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அலன்றும் ஆர்டெல்லாம். ஆனால் நான் சொல்கிறேன், மருத்துவ அறிக்கைகள் எப்படி வேணால் இருக்கட்டும், குணமாக்குகிற ஆண்டவருடைய வல்லமை நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டால், ஏதோ ஒரு பிரச்சனை உடம்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிந்து கொண்டால் பேனிக் ஆகாதீங்க, பதட்டமாகாதீங்க, பயப்படாதீங்க. சுகர் வந்துருச்சு அப்படின்னவோ நாவோ உலகத்தில் யாரும் செய்யாத குத்தத்தை செஞ்ச மாதிரி குற்றவாளி மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. ஏன் 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 எனக்கு ஏதோ ஒரு மூளையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது. என்னமோ யாரும் வராத ஒன்று எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயும் அதே வண்டி தான், நானும் அதே வண்டி தான், பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒரே வண்டி தான், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. உடம்பா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடம்புன்னு ஒன்று இருந்தா வியாதின்னு ஒன்று வரதான் செய்யும். அல்லேலூயா. வியாதி வர்றது தப்பு இல்லை, வியாதி தங்கிறது தான் தப்பு. நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும், வியாதி வருங்க, யாருக்குங்க வராது? இரும்பல் வரும், சளி வரும், காய்ச்சல் வரும், உடல் வலி வரும், எலும்பு வலி வரும், திடீர்னு நல்லா இருக்கும், காலு மூட்டு வலி வரும். எனக்கெல்லாம் வராத வழியா? நீங்க நினைக்கலாம் இவருக்கு நாப்பான்னு. என் கதையை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க உடம்புன்னு இருந்தா வருங்க, நீங்க அப்படியெல்லாம் ஆயிடாதீங்க. இன்னவோ எனக்குதான், சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சா போர்வை போத்தி மறைச்சுப்பாங்க, யாருக்கும் தெரிஞ்சு விடக்கூடாது. என்ன ரகசிய பாவமா இது? அந்தரங்க பாவமா இது? கிடையாதுங்க. எல் மனுஷன் ஒன்று இருந்தால், உடம்புன்னு ஒன்று இருந்தால் வியாதி வரதான் செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரெஷர் வரதான் செய்யும், சுகர் வரதான் செய்யும், கொலஸ்ட்ரால் வரதான் செய்யும், உப்பு வரதான் செய்யும், எல்லாமே வரதான் செய்யும். ஏன்? உடம்பு. நான் என்ன சொல்ல வரேன், வியாதி வர்றது தப்பு கிடையாது, வியாதி தங்குறது தான் தப்புன்றேன். அதை கலப்புற வேலையை நம்ம அடுத்தது நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது வரும், அது ஏன் வருதுன்னு காரணமே சொல்ல முடியாது உங்களால. நீங்களாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நல்லா ஹெல்த்து கான்ஷியஸாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேங்க இதெல்லாம். அவங்கள மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்காக யாரும் இருக்க முடியாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குவாங்க, பக்காவாக வாக்கிங் போவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும், நாண்டு கொண்டு செத்து விடுவார்கள். இவங்களுக்கு ஏன்பா அப்படி வந்துச்சுன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற விதமான வியாதியில் போயிட்டு ஒடுங்கி போயிடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கேன் என் அனுபவத்தில். காரணமே சிலதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது, ஏன் வந்தது, ஏன் வந்தது, ஏன் வந்ததுன்னு காரணமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வராதுன்னு சொல்லக்கூடாது, வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். பெரிய அப்போஸ்தலன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய அப்போஸ்தலன் பவுல், ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தவர், பலவிதமான கிருபைகளை பெற்றவர், பெரிய பெரிய ஊழியங்களை கட்டி எழுப்பியவர், அவருக்கே வியாதி வந்திருக்குன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவரே சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, வாலிபன் தீமோத்தேயை, பெரிய பவர், சக்தி வாய்ந்த, ஆற்றல் நிறைந்த ஒரு ஊழியக்காரன் பவுல், ஒரு சபைக்கு சபைக்கு ஒரு போதகன், நல்ல சபை ஊழியம் செஞ்சவர், அவருக்கே சில பலவீனங்கள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தீத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு சில பலவீனங்கள் இருந்திருக்கு. அப்போ ஆண்டவரை ஆராதிச்சவங்களுக்கெல்லாம் பலவீனம் வராது, வியாதி வராதுன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இங்க யாரும் வந்து பலவீனமே வராதவங்க இங்க யாருமே கிடையாது, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துட்டா யாருக்குமே வராதது எனக்கு வந்துருச்சு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே வரும். முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை வலிக்குதா? கை நுண்ணு இருந்தா வலிக்குதா செய்யும். கால் வலிக்குதா? ஐயோ, கால் இருந்தா, நான் தான் சொல்றேன், வலிக்கிறதுக்குன்னு ஒரு கால் இருக்கு, அதுக்காக கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. அது எல்லாருக்குமே வரும், எல்லாருக்குமே வரும். நான் என்ன சொல்ல வரேன்,
வியாதி வந்துவிட்டால் பயப்படாதீர்கள். வியாதி பலவீனம் உடம்புல வந்துவிட்டா ஏதோ நம்ம குத்தம் பண்ணிட்டோம், நம்ம ஏதோ கொலை பண்ணிட்டோம் என்ற குற்றவாளியின் குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் வர்றது தான் எனக்கு வந்திருக்குன்ற மாதிரி நீங்க ஈஸி எடுத்துக்கிட்டா 25% நீங்க சுகமாயிருவீங்க. மற்ற 75% நான் சொல்லி கொடுக்குறேன், 25% இங்கேயே சுகமாயிருவீங்க. எங்க சுகமாயிருவீங்க? எங்க அப்பாவுக்கு வந்திருக்கு, அம்மாவுக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்திருக்கு, அந்த பாஸ்டருக்கு வந்திருக்கு, இந்த விசுவாசிக்கு வந்திருக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு, இப்ப எனக்கும் வந்திருக்கு, நாளைக்கு என்னுடைய பின் சந்ததிகளுக்கும் வரல. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உடல் என்று இருந்தால் அதிலே சில பலவீன பாதிப்புகள் என்று சிலது வருவதென்பது இயல்பான ஒரு விஷயம். இதை நீங்க நல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது, உங்களுக்கு உடலிலே நல்ல நல்ல கவனிங்க, ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு சுகவீனம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அனுதாபத்தை சம்பாதிக்காதீர்கள். புரியுது நினைக்கிற உங்களுக்குல்ல, என் தமிழ் புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா நம்ம சூழ்ந்திருக்கிறவங்கள நம்மளை விசாரிக்கணும். அக்கா பாவம் காணி, எப்படி இருந்தாலும் காணி, இப்படி ஆயிட்டியாக்கா, உனக்கு போய் அந்த பாழா போன சக்கர வியாதி உனக்கு வந்துருச்சேக்கா, அந்த பாழா போன வியாதி உனக்கு வந்துருச்சேக்கா, அந்த பாழா போன நாசமா போற வியாதி தான் அவளுக்கு வரக்கூடாது, உனக்கு வந்துருச்சேக்கா அப்படின்னு நாலு பேர் உங்களை வந்து அனுதாபப்படணும், உங்க மேல பரிதாபப்படணும், உங்களை விசாரிக்கணும்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க, அதை ஆசைப்படாதீங்க. ஏன்னா பிசாசு உங்களை தூண்டி விடுவான், பத்தியா உன்ன விசாரிக்கிறாங்களான்னு பாத்தீங்களா? ஏன்னா பலர் உங்களை விசாரிக்கணும், அனுதாபப்படணும், உங்க பலவீனத்தை பார்த்து நாலு பேர் அனுதாபப்படணும்ன்ற எண்ணத்துக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். ஆனால் உங்கள் மனம் பலவீனப்பட்டு போய்விடும், அது தேடும். அப்ப நீங்களே என்ன பண்ணிருவீங்கன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நான் ஒரு வியாதியஸ்தன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், வியாதி வரட்டும், வியாதி வரும், தப்பு கிடையாது, ஆனா அதை தங்க விட்டுறாதீங்க. நான் சொல்ல வரேன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது காலம் ஃபுல்லா உங்க கூட குடும்பம் நடத்த விடாதீங்க. அதுக்காக தான் இந்த பிரசங்கம், அதுக்காக தான் இந்த ஆராதனை, அதுக்காக தான் இந்த ஜபம். அத என்ன ரொம்ப அனுசரிக்கணும், என் மேல கரிசனையா இருக்கணும். நான் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவள் அல்லவா, எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அல்லவா, நாலு பேர் என்ன வந்து விசாரிக்கணும் அல்லவா, அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னா கிட்னி சட்னி ஆகிற வரைக்கும் விசாரிப்பான் உன்னை. அவன் விசாரிச்சு விசாரிச்சு உன்னை கீழே அப்படியே குடி பறிச்சு உன்னை போட்டு புதைச்சிருவான். எப்பா அண்ணா நீங்க ரொம்ப பாவண்ணா, உங்களுக்கு வேற கிட்னி சரியில்லைண்ணா, நுரையீரல் சரியில்லைண்ணா, துவஞ்சல் சரியில்லைண்ணா, இப்படியே போயிடுவான். அப்படியே கசாப்பு கடையில கொண்டு போய் உன்னை தொங்க விட்டுருவான். தம்பி இந்த அனுதாபம்லாம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார், இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன் தான், இப்ப நான் வியாதியா இருக்கிறேன் தான், இந்த அனுதாபம்லாம் எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அனுதாபம்லாம் வேற யாருக்காச்சும் காட்டு, எனக்கு அனுதாபம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, இதுல இருந்து நான் வெளியே வருவேன், இந்த சக்கர வியாதியிலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த கிட்னி பிரச்சனைலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த நுரையீரல் பிரச்சனைலிருந்து நான் வெளியே வருவேன். அந்த ஃபெய்த் உங்களுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிறர் உங்கள் மேல் அனுதாபப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்பாதீர்கள். விரும்பிவிட்டால் அது உங்களை விட்டு போவாது, கூடவே சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்க கூட இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உடன் பிறந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ சுகவீனப்பட்டால் அவங்கள பயம் காட்டாதீங்க. அக்கறை என்ற பேர்ல கொடுக்கிற அலப்பறை இருக்கு தெரியுமா? போயிட்டு ஒரு சீனை போடுங்க, ஐயாக்கா உனக்காயக்கா உனக்காயம்மா. இவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ உண்மையாவே நம்ம அவ்வளவுதான் போல இருக்குது. ஒரு சிக்காலிய நீங்க பாத்தீங்கன்னா தைரியப்படுத்தணும் அவங்களை, நீங்க உற்சாகப்படுத்தணும் அவங்களை. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இது எல்லாம் இருக்கும் வர ஒரு விஷயம் தான், இது எல்லாருக்கும் வர ஒரு மேட்டர் தான். கர்த்தர் பராக்கிரமசாலியா உங்க பக்கத்துல இருக்கிறாரு, இதுல இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். எத்தனையோ பேரை ஆண்டவர் கேன்சரில் இருந்து சுகமாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஆண்டவர் எய்ட்ஸ் வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஆண்டவர் டிபி வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார், எலும்புருக்கி நோயிலிருந்து எத்தனை சாட்சி வேணும் சுகமாக்கி இருக்கிறார். உங்களையும் சுகமாக்குவார் அக்கா, ஆண்டவர் உங்களையும் குணமாக்குவார், அவருடைய தழும்பு உங்களை சுகமாக்கும். அப்படி விசாரிங்க. அன்பு என்ற பேர்ல நாலு ஆப்பிளை வாங்கி கொடுத்துக்கிட்டு
நாலு ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு போறதில்ல, வாயை திறந்து அவங்கக்கிட்ட பேசுறதெல்லாம் அவநம்பிக்கை. தெரியுமா, உனக்கு வந்தது தான் எங்க அக்காவுக்கும் வந்துச்சு, உன் வயசுல தான் எங்க அக்காவுக்கும் வந்துச்சு. எங்க அக்காவுக்கு வந்த அதே பிரச்சனை உனக்கு வந்துக்குது. எங்க அக்காவும் சீக்கிரம் 50 போயிருச்சு, உனக்கும் 50 தான் ஆகுது. அந்த ஆப்பிள போய் வாங்கி கொடுத்து அதுக்கு பாடைய கட்டுறதுக்குன்னு, அதுக்கு அந்த ஆப்பிளும் தேவையில்லை. விசாரிக்கிறன்ற பேர்ல அவங்கள பயம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு நபர் பலவீனப்பட்டாலும் அவர்களுக்குள் ஒரு பயம் இருக்கும், புரிந்து கொள்ளுங்கள். அது யாரா இருக்கட்டும், ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க, ஒரு பயம் இருக்கும். நாடா அது இத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு சிக்கு நமக்கு வரல, ஆனா வந்துருச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும், பக்கத்துல நின்னவங்கள தேற்றணும், தைரியப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். அல்லேலூயா. பிறரையும் நீங்கள் அனுதாபம் என்ற பெயரில் பயம் காட்டாதீர்கள், மற்றவர்களும் அனுதாபம் என்ற பெயரில் உங்களை பயம் காட்ட இடம் கொடுக்காதீர்கள். ஏன்னா வியாதி வரலாம், வியாதி உடம்புன் மாம்சம் ஒன்று இருந்தா, பைபிள் அதுதான் சொல்லுது, மாம்சம் இருந்தால் அந்த மாம்சத்துக்கு ஒரு பலவீனம் வரதான் செய்யும். ஏன்னா இது மாம்சம், இது ஸ்டீல் ராடா, இது நான் செங்கல் சிமெண்ட்லயா கட்டியிருக்காங்க, இது மாம்சம், இது எலும்பு, இது சதை, இதுல வரத்தான் செய்யும். ஆனா வந்த பிறகு இயேசுவின் நாமத்துல விரட்டுற வேலையை நம்ம இறங்கணும், அதை காலி பண்ற வேலையை நம்ம பார்க்கணும். வியாதியற்ற வாழ்க்கை வாழ நீங்கள் விசுவாச வீரியம் கொண்டு நோய்களை எதிர்த்து போராடி அதை காலி பண்ணி ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ நீங்க வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அடிப்படை அந்த ரெண்டு விஷயத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. யாரையும் அனுதாபம் பரிதாபம் என்ற பெயரில் பயமுறுத்தாதீங்க. நாலாவது நபர் உங்களை அனுதாபம் என்ற பெயரில் பயமுறுத்த வந்தாலும் காதல வாங்கிக்காதீங்க. போயிட்டு வா தாயே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உனக்குமான நான் 4 ஆப்பிள் வாங்கி தரேன், 2 ஆப்பிள் வாங்கி நீங்க கொடுங்க. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் 4 பேர் பரிதாபப்படுகிற இடத்தில் வரவே கூடாது, இருக்கவே கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். வானத்துக்கும் பூமிக்கும் உடைய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரோக்கியம் உங்க வீட்டுல இருக்கும், ஆரோக்கியம் உங்க உடம்புல இருக்கும், ஆரோக்கியம் உங்க ஜீவத்துல இருக்கும். ஆண்டவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை உன் உடம்பை விட்டு காலி பண்றவர். உன் பிராணனை, உன் ஜீவனை அழிவுக்கு விலைக்கு காப்பாத்துறவர். வாழ வயதின் பலன் தந்து உன்னை சுகமாக்குகிறவர். முக்கியமா மூஞ்ச மாத்தாதீங்க. சுகவீனம் வந்துருச்சு, பலவீனம் கண்ணெல்லாம் அப்படி நான் பூனைக்குட்டியா, நீ எலிக்குட்டியா, நீ சிங்கக்குட்டியா, நீ காக்கா குட்டி இல்ல, நீ தேவக்குட்டி, நீ சிங்கக்குட்டி, யூத ராஜ சிங்கத்தினுடைய குட்டி நீ. மாரியாதான் இருக்கும், யாருக்கு இல்ல ஒரு மாரியா, இல்ல ஒரு மாதிரி, யாருக்கு தான் ஒரு மாரியா இல்ல. இப்ப இவ்வளவு பேர் உக்காண்டு இருக்கீங்களே, ஒரு மாரியா வேலை, ஒரு மாதிரி எனக்கு கூட ஒரு மாரியாதா இருக்குது. ஒரு மாரியா இருக்கிறத கவனிக்காதீங்க, ஒரே மாதிரியா ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல, அவரை பாருங்கன்ற, நேற்றும் இன்றும் என்றும் மாறாம உன்னை வாழ வைக்க துடிக்கிற ஆண்டவர். அவர் ஒரே மாதிரியா இருக்கிறாரு, அவர் மாறுறதே இல்லை, தன்னை மாத்திக்கிறதே இல்லை. உன்னை வாழ வைக்கிறதுல அக்கறையா இருக்கிற ஆண்டவர், உன்னை சுகமாக்குவதில் ஆர்வமாயிருக்கிற ஆண்டவர், வாழ்க்கை வளன் பெற வேண்டும் என்று உசுறு கொடுத்த ஆண்டவர். அப்படி நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கணும் பாருங்க. ஆமா, காலையில எழும்பின உடனே ஒரு தேவ பிள்ளை காலையில எழுந்த உடனே ஒரு ஜபத்தை போட்டு சுத்தமா குளிக்கணும். 12 குளிக்கிறோம், 3 தான் குளிப்போம், ராத்திரி குளிப்போம். யார் உன் கூட குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல. காலையிலே கப்போட கப்பா வந்து நோய் வந்து ஒட்டிக்குது, சுறுசுறுப்பே இருக்கும், எல்லாம போயிருது. பரவாயில்ல, 2 கூட போடுங்க, 3 கூட போடுங்கன்னா தப்பு இல்லை. காலையில் எழும்பின உடனே ஒரு சுறுசுறுப்பு வரணும் பாருங்க. மீட்கப்பட்ட பிள்ளைகள் வாயில் ஒரு துதி வரணும், வீட்டில் ஒரு சோத்திரம் வந்தவுடனே துணியை ட்ரெஸ்ஸை மாற்றி, அது கிழிஞ்சு போன கிழிஞ்சு இல்லை சாரி பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கூட தோச்ச ட்ரெஸ்ஸாக போடணும் தினமும்.
இதெல்லாம் ஆரோக்கியத்தின் அடிப்படைகள் தேவ பிள்ளைகளே. இது எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க, இங்க சொல்வோம். ஏன்னா இது உங்கள் நன்மை விரும்புகிற சபை, உங்கள் சுகத்தை விரும்புகிற சபை, உங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிற சபை. தினமும் ட்ரெஸ் மாத்து, நேத்து போட்டதே, நேத்து போட்ட அந்த நைட்டி, அதே கப்பு நைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடி வரும் நோய் உங்ககிட்ட தான். காலையில் எழுந்த உடனே தேவ பிள்ளைகள் நல்ல முடிஞ்ச தலைக்கு தினமும் குளிக்கணும், இல்லைனா ஒரு நாள் விட்டாச்சு ஒரு நாள் தலை குளிக்கிறது. உடம்புக்கு தினமும் ஒரு வேளையை ரெண்டு பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேவ பிள்ளை. நோய் பார்த்தோன்னே பயப்படணும் பார்த்தோன்னே. 12 மணிக்கு குளிச்சுக்கிறோம், 3 மணிக்கு குளிச்சுக்கிறோம், 3 மணிக்கு வரும் அது. காலையில் எழுந்த உடனே குளிக்கிற பழக்கம் ஆண்டருடைய பிள்ளைங்க வீட்டில் அது இருக்கணும். ஆண்களோ பெண்களோ சின்ன பிள்ளையிலிருந்து பழக்கப்படுத்துங்க. சின்னது கேட்குது, நீ மட்டும் குளிக்கிறியா மம்மி, என்ன மட்டும் குளிக்க சொல்ல? இதெல்லாம் ஆரோக்கியத்தின் அடிப்படைகள். நீங்க நினைச்சிருக்கூட ஜபம் ஜப ஜபம் முக்கியங்க, சுகாதாரமும் ரொம்ப முக்கியம். வீட்டில் அந்த அழுக்கு துணியை போட்டு மூட்டை கட்டி வச்சு ஒரு புளிப்பு நாத்தம் வர்றது, வீட்டை நல்ல சுகாதாரமாக வச்சுக்கிறது, நல்ல நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் பாளையம் எங்கிலும் உன் தேவன் உலாவுகிறபடியினால் அசுசியான ஒன்றையும் உனக்குள் ஆண்டவர் பார்க்க கூடாது. பைபிள் இருக்குங்க, நான் சொல்லட்டுமா? 24 மணி நேரம் அந்த புளிப்பு நாத்தத்தோட ஆண்டவர் எப்படி உன் வீட்டில் இருப்பாரு சொல்லு? இருக்கவே மாட்டார். பைபிள் இருக்கு, உன் பாளையம் எங்கும் சுற்றுகிறார், அசுத்தமானது எதுவும் இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும், வீடு கிளீனா இருக்கணும், உன் உடம்பு கிளீனா இருக்கணும், ட்ரெஸ் கிளீனா இருக்கணும். ஆரோக்கியம் வீட்டில் படுத்து, ஆரோக்கியம் வீட்டில் இருக்கும், ஆரோக்கியம் வந்து தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உலாவுகிற வீடு என் வீடு, ஆண்டவர் உலாவுகிற உடம்பு என் உடம்பு, ஆண்டவர் உலாவுகிற மனசு என் மனசு. இதுல அபத்தமானது, அசுத்தமானது, அழுக்கானது இருக்கக்கூடாது. அப்படி வரணும், இந்த மனநிலையெல்லாம் வரணும் தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. உன் வீடு ஆரோக்கியத்தின் மகத்துவமான ஒரு கோட்டை வாசலா இருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால. அல்லேலூயா. ஆரோக்கிய